ஸ்ரீபெரும்புதூரில் முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்கத் திட்டத்தை திமுக எம்பி டி ஆர் பாலு, காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வி பெருந்தகை ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழகம் முழுவதும் அரசு தொடக்கப் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்கத் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. காலை வேளைக்கு செல்லும் பெற்றோர்கள் சிரமத்தை குறைக்கும் வகையில், பள்ளி மாணவர்களின் ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் வகையிலும், தமிழகம் முழுவதும் சுமார் 17 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் தமிழக முதல்வர் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாவட்ட கலெக்டர் கலைசெல்வி மோகன் தலைமையில் காலை உணவு விரிவாக்க திட்டம் தொடங்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக ஸ்ரீபெரும்புதூர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு, ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்று காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் சமமாக அமர்ந்து காலை சிற்றுண்டியை அருந்தினர். இந்த நிகழ்வில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தின தகவலை பாருங்கள்.